அது நீங்க சொல்ற கரெக்ட் தான், பட் தெரியல ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பா, அதுக்கு தலை ஒத்துக்கணுமே. டேமேஜ் அப்டேட் சீக்கிரமா விட்டா நல்லா இருக்கும். அதுதான் அடுத்த படத்துக்கு ரொம்ப தீவிரமாக வெயிட்டிங்கில் இருக்கு. அந்த படம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம். அதுதான் விடாமூச்சி அப்டேட் எதுவும் வரலன்னு உங்களுக்கு? நான் அழுதுறேன் ப்ரோ. தட்டில் பார்க்குறீங்க? ஆமாம் ஆமாம். படம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ விஸ்வாசம் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, எப்படி இப்போ வேறு லெவல் ப்ரோ? நாங்களே செம எக்ஸைட்மெண்ட். அந்த மூணு வருஷம் கழிச்சு இப்போ தான் ஸ்க்ரீனில் ப்ரெசன்ட் பண்ணிருக்காங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. நான் தீவிரமான தலை ரசிக்கரு, அதுக்கு ஒருத்தான் எல்லாருக்கும் தெரியும். நம்ம தீனான ஹீரோயின் தலை, தீனா சார் எல்லாருக்கும் தெரியும், தீவிரமாக தலை ரசிக்கேன், எல்லாருக்கும் தெரியும். ரோஹிந்தா நம்ம அமுக்கிட்டு முக்கார்ல அஜித், அவர் சொந்தக்காரன் தானா, நல்லா நல்லா க்ளோஸாக பேசுவார். இந்த கையில் கூட பாருங்கள். அதுக்காக நாங்கள் பயங்கரமாக ரோஹிந்தாட்ட செலிப்ரேஷன் பண்ணுவோம். நான் இப்போ இப்போ இதை நாங்கள் நல்லா உள்ளே போய் டான்ஸ் ஆடி நல்லா பயங்கரமாக கொண்டாடணும். இதுக்கப்புறம் அங்கே தலை பத்துக்காக நிறைய வெயிட் பண்ணுறோம் அப்டேட்டுக்காக. ப்ரோ வேறு மாதிரி இருக்குது ப்ரோ, அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு பயங்கரமாக ஃபுல்லாக டான்ஸ்லாம் வேறு லெவல். பசங்க நம்ம பசங்களாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. தலை தலை ஸ்க்ரீனில் இப்போ வந்தாலே கெத்துட்டாங்களே, திருவிழா மாதிரி தான். பிடிச்ச சீன் ப்ரோ அந்த படத்தில்? எனக்கு பிடிச்ச சீன் அந்த இதுதான் ப்ரோ, அந்த இந்த இதில் நடக்கல கடைசி சீன் கிளைமேக்ஸு, அது பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப கண்ணில் கழிஞ்சு ப்ரோ, சென்டிமெண்டாக இருந்துச்சு. நானே அழுதுட்டேன், தம்பி கூட கேட்டாங்க நான் அழுகுறேன்னு. அவ்வளோ ஹார்ட் மெல்டிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே. விஸ்வாசம் படம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தேட்டரில் போட்டிருக்காங்க. நம்ம எத்தனை வாட்டி டிவியில் பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம் தான் விஸ்வாச படம் சொல்லுவாங்க. ஆமாம். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு பார்க்கவா நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. தலை எப்பயுமே மாஸு, அவர் அல்டிமேட் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார் தான். பிடிச்ச சீன் ப்ரோ இந்த படத்தில்? எல்லாமே பிடிச்ச சீன் தான் ப்ரோ, எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த படத்தில். இந்த படத்தை வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லாமே பக்கா மாஸ் தான். அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே மாஸ் தான். விடாமல் அப்டேட் சீக்கிரமாக விட்டால் நல்லாயிருக்கும். அதுதான் அடுத்த படத்துக்கு ரொம்ப தீவிரமாக வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த படம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு அப்டேட் விட்டால் நல்லாயிருக்கும். பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை, தலை தலை அது பேசி நம்ம சொல்கிறத விட பார்த்து தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். தலை தலை தான் இன்றைக்குமே. இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? ஏன்னா இந்த படத்தை வந்து டிவியில் நம்ம நிறைய வாட்டி பார்த்தாச்சு. இப்போ சாட்டில் விட்டோம், இப்போ ஹவுஸ்ஃபுல்லாக இப்போ போயிட்டு படம். இன்னும் எத்தனை ஷோ போடலாம் பார்த்துட்டு தான் இருப்பேன், அது சலிக்காது. என் தலையோட ரசிகன், நான் தீவிர ரசிகன், அது எனக்கு சொல்ல தெரியல, பட் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்னன்னா? அவன் பொண்ணையே அவன் கடைசியாக அந்த அப்பான்னு கூப்பிட்ற அந்த சீன் இருக்க, எந்த அப்பனுக்கும் அந்த கஷ்டம் வரக்கூடாது, அது ஒரு அதுவும் ஒரு ஹைலைட்டு. அவன் பொண்ணை பண்ணி ஓட்ட பதத்தில் ஓட வைக்கிறாரு பார்த்தீங்களா, அது அதெல்லாம் வேறு லெவலு. நல்லா இருக்கு, எல்லாம் கிளைமேக்ஸ் எல்லாம் அழுதுன் இருக்காங்க, நல்லா இருக்கு. அப்ப இருந்த எமோஷன்ல அப்படியே பக்காவா இருக்கு. இந்த வரை கேளுங்க, இவர் தான் அழுதாரு. நல்லா இருக்கு படமே. ப்ரோ நானா வந்து தலையை பார்த்தா போதும் அப்படின்ற ரசிகர் ப்ரோ. அதுதான் விடாமூச்சி அப்டேட் எதுவும் வரலன்னு உங்களுக்கு? நான் அழுதுருவேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. இல்ல உங்களுக்கா படமா பாப்போம், ரெண்டா நல்லா இருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அஜித்தும் அட்லியும் சேர போகிறாங்க, காம்பினேஷன் ஒரு படம் வருதுன்னு நியூஸ் வந்துருக்கு, அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? வந்தால் நல்லா இருக்கும், உண்மையில நல்லா இருக்கும். அவர் சொன்ன கதையை வச்சு அஜித் நடிப்பாரா? மாஸ் ஹீரோ தானே ப்ரோ எல்லாருமே, மாஸ் ஹீரோக்கு அட்லியோட கதை எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக. இல்லை இப்போ அட்லி என்னன்னா எல்லா படத்தை காப்பி பண்ணி இது மிக்சிங்காக போட்டு எடுப்பார், அது அஜித்துக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அவங்க காம்பினேஷன் எப்படி இருக்கும்? தெரியல, அது நீங்கள் சொல்கிற கரெக்டு தான், பட் தெரியல ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக, அதுக்கு தலை ஒத்துக்கணுமே. ஓகே.